ब्रह्मा क्रूर विष्णु कुरु देवो महेश्वर कुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री कुरवे नमः कुरवे नमः எல்லாம் வெல்ல பரம்பொருளை மனதமைத்து கொண்டு எனது பெற்றோனதும் குன்னாதருடைய பாதங்களை பணிந்து கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களை இறை வணக்கத்தினுடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் வாழ்க்கையிலே ஒளியேற்றுதல் வேண்டும். இந்த ஒளியேற்றுகின்ற நிகழ்வாகத்தான் திருவிளக்கு வழிபாடுகள் இல்லங்களிலும் சமூகங்களிலும் முக்கியமான நிகழ்வாக அமைகிறது என்பதை நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்து வந்தோம். இந்த விளக்கு வழிபாடானது அது விளக்கு என்பது சில உலகளில் அவை விளக்கை சரியாக விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால் விளக்கை பிழையாக பயன்படுத்துவதும் உண்டு. ஆனால் இந்த விளக்கு என்பது எம்மை விளக்குவது, எம்முடைய அறியாமையை விளக்குவது, எமது அறிவை விளக்குவது. எனவே இவ்வாறெல்லாம் அறியாமையை விளக்கி அறிவை விளக்குகின்ற இருளை போக்குகின்ற நல்ல தெய்வ அம்சங்களை வெளிப்படுத்துகின்ற தீபத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் வீடுகளிலும் பொது இடங்களிலும் சமூக நிகழ்வுகளிலும் தீபங்களை ஏற்றுதல் வேண்டும். அவ்வாறு தீபங்களை ஏற்றுகின்ற நிகழ்விலே நாம் சொன்னேன், சொர்க்கப்பனை என்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த சொர்க்கப்பனை என்ற நிகழ்விலே சில பேர் அதை விளங்கி கொள்ளாமல் அதை எரிப்பதை ஒரு ஆடம்பரமா நிகழ்வாக சென்று பார்க்கின்றார்கள். அங்கே பனியை நட்டு பனை ஓலையினாலே அவற்றை சுட்டி கட்டி அந்த அதை எரிப்பார்கள். எரிக்கும் பொழுது உள்ள எங்களுடைய மனபாவனை தான் மிக முக்கியம். அங்கே எரிக்கப்படுவது எங்களுடைய வினைகள் எரிக்கப்படுகிறது என்ற ஒரு மனப்பாங்கு ஏற்படுதல் வேண்டும். எனவே அந்த சொக்கப்பனையை நாம் காணுகின்ற பொழுது எங்களுடைய வினைகள் எல்லாம் அழிகின்றது, எரிக்கப்படுகின்றது. அந்த இறைவனுடைய சந்நிதியிலே எம்முடைய வினைகள் எல்லாம் எரிகின்றது, அழிகின்றது, மறைகின்றது என்று நாம் சிந்தித்து கொண்டு நாம் அதிலே பங்கு பெற்றுவோமாக இருந்தால் எங்களுடைய வினைகள் எல்லாம் அழியும். எங்களுடைய வாழ்க்கையிலே எம்முடைய செயல்பாடு எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது நாங்கள் செய்த வினை. நல்வினை செய்தால் என்ன, தீவினை செய்தால் என்ன, அந்த வினைகளுடைய பயன்களை நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் தீவினைகள் எங்களுக்கு துன்பத்தை தரும்பொழுது அவரை நாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். அதிலிருந்து நாம் வேதனைப்படுகின்றோம். இறைவா நீ கண்முழித்து கொண்டு இருக்கிறார் நாம் கேட்கின்றோம். இறைவன் அதற்கு பொறுப்பல்ல, நாங்கள் செய்த வினைக்கு நாங்கள் தான் பொறுப்பு. எனவே நாம் இந்த வினையிலிருந்து விலகுவதற்காக நாம் இறைவனை பிரார்த்திப்பது என்பது அந்த இறைவனத்திலே அந்த தீபங்கள் ஏற்றப்படுகின்ற பொழுது, சொக்கப்பனை எரிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய வினைகள் எல்லாம் எரிகிறது, அழிகிறது என்ற சிந்தனையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சொக்கப்பனை எரிக்கப்படுகின்றது. எனவே நாம் ஆலயங்களை சென்று இந்த சொக்கப்பனை எரிகின்ற பொழுது எங்களுடைய வினைகள் எல்லாம் எரிகிறது என்ற மனப்பாங்கு பாவனை மேலோங்கி இருத்தல் வேண்டும். இந்த பாவனை மேலோங்குகிற பொழுது எம்மை அறியாமலே எம்முடைய வினைகள் எல்லாம் அழிகின்றது. அந்த வினைகள் எல்லாம் அழிவடைகின்ற பொழுது நாங்கள் இந்த வினைகளற்ற நல்ல அம்சங்கள் பொருந்தியவர்களாக, இறை அம்சம் பொருந்தியவர்களாக, இறை வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக, தெய்வீக வாழ்க்கை வாழ்கின்றவள வாழ்க்கையாக அமையும். இந்த நெருப்பில் உங்களுக்கு ஒரு குணம் தெரியும், நெருப்பு அப்பொழுதும் மேல்நோக்கித்தான் எரியும். இந்த நெருப்பு மக்களை மேல்நோக்கி செலுத்தும் என்பதற்காக அது மேல்நோக்கி எரிகின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த பஞ்சபூதங்களிலே நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், அவை இந்த ஐந்து பூதங்களுக்குள்ளே நடுவாக இருப்பது நெருப்பு. இந்த நெருப்பு தான் மேலே கொண்டு செல்லுகின்றது. எனவே இந்த பூமியிலே பிறந்திருக்கின்ற மனிதன் வாழ்க்கையிலே உயர்வதற்கான இடத்தை காட்டுவதாக இந்த நெருப்பு அமைகின்றது. எனவே மேலே உயர்ந்திருக்கின்ற அந்த நெருப்பு திருவண்ணாமலையிலே அந்த மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்படுகின்றது. நாம் அதை பார்த்து வழிபடுகின்றோம், உயிர் பெற வேண்டுமென்று நாம் நினைக்கின்றோம். அப்பொழுது நாம் நினைக்க வேண்டும், எங்களுடைய வினைகள் எல்லாம் எரிந்து போகின்றது, நாம் வாழ்க்கையில் உயிர் பெறுவோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அத்தகைய ஒரு நிகழ்வைத்தான் இந்த கார்த்திகை தீபம் காணாமல் செல்கிறாயோ என்று பூம்பாவை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் கேட்கின்றார். எனவே நாங்கள் தீபத்தை வழிபட்டு தீபத்தை விளக்கு வீட்டிலே ஏற்றி அந்த தீப ஒளியிலே நாங்கள் வீட்டினுடைய இருளே போக்குவது மாத்திரமில்லாமல் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு குணங்கள் எல்லாவற்றையும் அழித்து வினைகளை எல்லாம் அழித்து நாம் ஒளியேற்றும் அறிந்தால் வாழ்க்கையிலே உயர்வடையலாம். இதை நாம் இந்த திருவிளக்கு வழிபாட்டை, தீப வழிபாட்டை நாம் முறையாக ஒழுங்காக செய்து நம்முடைய தீபங்களை ஏற்றுவோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகும், இறைமயமாகும். இரவு இன்றைய நாள் ஒளிமயமாக மாத்திரமில்லாமல் வாழ்நாள் முழுவதும் நாம் இறைமயமாக வாழ்வதற்கான வாழ்வை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.